சென்னையில் போலீசாருடன் வாக்குவாதம் செய்த பெண் வழக்கறிஞரின் முன்ஜாமீன் மனுவை முதன்மை அமர்வு நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. சேத்துப்பட்டு பகுதியில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு போலீசார் வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்த போது அவசியமின்றி காரில் வந்ததாக பிரீத்தி ராஜன் என்பவருக்கு அபராதம் விதித்தனர். இது தொடர்பாக அவரது தாய் தனுஜா காவல்துறையினருடன் வாக்குவாதம் செய்ததுடன் அநாகரிகமாக பேசினார். புகாரின் அடிப்படையில் இருவர் மீதும் போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். இந்த விவகாரத்தில் தாய் மகள் இருவரும் முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் முன்ஜாமீன் கேட்டு மனு தாக்கல் செய்தனர். மனுவை விசாரித்த நீதிபதி செல்வகுமார் இதுபோன்ற சம்பவங்களுக்கு முன்ஜாமீன் வழங்கினால் தவறான உதாரணமாகிவிடும் என கூறி மனுவை தள்ளுபடி செய்தாா்.